அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 1, 5, 7, 9 பாவங்கள், 6, 10 தொடர்பு, சுக்கிரன் செவ்வாய் 8 தொடர்பு, குரு 2, 4, 12 தொடர்பு. இதன் பலன் வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, திருமணம் எப்படி இருக்கும்? கண்ணல் கேபி சின்னதுரை. சார் வந்து ஒரு அருமையான ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 1வது வீடு 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்கிறது. 1வது பாவம் 6, 10 தொடர்பு கொண்டாவே இயற்கையாக ஒரு ஆளுமை தன்மை இருக்கும். ஏன்னா 6வது பாவம் என்பது மற்றவரை அடக்கி ஆளக்கூடிய தன்மை. 6, 10 என்பது பொருள் சார்ந்த சிந்தனையுடைய நபராக இருப்பார், மற்றவருக்கு கட்டுப்படாத நபராக இருப்பார். அது 6வது வீடு என்பது 7க்கு 12 இருக்கிறதால அது எப்பொழுதுமே மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பாவம். 6வது வீடு என்பது 10 என்பது அந்தஸ்து கௌரவம் எடுத்துக்கலாம். இது லக்னத்துக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் மற்றவரோடு இணங்கி செல்ல முடியாத ஒரு தன்மையை குறிக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இயற்கையாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 6, 8, 12 என்பது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது, வெளிநாட்டில் இருக்கலாம். அதாவது 6, 6, 10 வெளிநாட்டில் இருக்கலாம், இந்தியாவுக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா கலாச்சாரம். 6வது வீடு என்பது ஒருவரோடு இணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது 6வது வீடு, சாரி 7வது வீடு. 6 என்பது யாருடனும் இணைந்து செல்ல முடியாதது, அதனால் இவருக்கு மனவாழ்க்கையில் பாதிப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. 5வது வீடு 6, 10. 5வது வீடு என்பது, ஏன்னா ஒரு பெண்ணின் ஜாதகம்ங்கிறதால பெண்களை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கேன். 5வது வீடோட அமைப்பினன் பார்த்தீங்கன்னா, 5வது வீடுக்கு நடிப்புன்னு ஒரு காரகம், இணக்கம் அப்படின்னு ஒரு காரகம். ஏன்னா 7வது வீடு ஒருவரை சார்ந்திருத்தல், அதுக்கு 12வது வீடு 6வது வீடு ஒருவரை சாராதிருத்தல், அதுக்கு 12வது 5வது வீடு ஒருவரை தன் பக்கம் இழுத்தல். அது 5வது வீடு நம்ம காரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அழகு, கவர்ச்சி, நளினம், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியமானது. இந்த 6, 10 வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதேமாதிரி குறிப்பாக வந்து 5வது வீடு 6, 10 தொடர்பு கொள்ளும் போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப கடுமையான பிரச்சனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 6, 6, 10 என்பது லக்னத்துக்கு பாதகமான அமைப்பு இல்லை. அதாவது வெறும் 6ங்கிறது தீமை தராது, 6 கூட ஒரு 8வோ 12வோ வந்து தான் தீமை தரும். இருந்தாலும் இது வந்து பிலோ ஆவரேஜில் போயிட்டு இருக்கு. அடுத்து 7வது வீடு 6, 10. இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு உகந்த பாவமான 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு, லக்ன பாவம், இது எல்லாமே 6வது வீட்டு தொடர்பு கொள்றதால மனவாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கும். தனிமையில் தான் அவங்க வாழ்க்கையில் பெரும்பகுதி இருப்பாங்க. 1. 2வது கலத்திர காரகன் செவ்வாய் 8வது வீட்டு தொடர்புன்னு சொல்லிட்டார். இது சொன்ன உடனே நம்ம தசா புத்தியோ மற்ற இதுவோ போகாமல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாக தான் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். சரி, இந்த பலன் நம்ம உடனே இந்த பலனை அந்த ஜாதகருக்கு உடனடியே நாம் சொல்லிடலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த ஜாதகம் தப்பாக இருந்தால் நம்ம தவறான பலனை சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஜாதகருக்கு செவ்வாய் புத்தி நடக்கும்போது இவருக்கு எதனா பிரச்சனை இருந்ததா, புரிதா பாருங்கள். செவ்வாய் 8வது வீட்டை காமிக்கிறதால செவ்வாய் புத்தி நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா, செவ்வாய் தசையே ஜாதகருக்கு இளமையில் வந்திருந்தால் படிப்பு கெட்டு இருக்கா, ரொம்ப முன்கோபம் கொள்றவங்களா, ஒரு பொருளை விசிறி அடிக்கிறவங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, கணவன் அடிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற சமையல் ரூம் தான் ஒரே கலகலகலன்னு ஒரே பயங்கர சவுண்டாக இருக்கும். ஏன்னா கணவன் அடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு நொறுக்குவாங்க. ஏன்னா செவ்வாய் என்பது முன்கோபத்துக்கு காரகம். அது 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது இயற்கையாக அவங்களுக்கு முன்கோபம், பதற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த இயல்புகள் அந்த பெண்ணுக்கு இருக்கான்னு மேலோட்டமாக அவங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 2வது, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல லக்னபாவம் 6, 10 தொடர்பு கொள்றவங்க எதிர்த்து பேசக்கூடிய தைரியசாலியாக இருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 10ங்கிறது பிரச்சனை இல்லை, லக்னபாவமோ 5வது வீடோ 7வது வீடோ 9வது வீடோ 6, 10 என்பது பிரச்சனை இல்லை, செவ்வாய் 8வது வீட்டை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் இந்த செவ்வாய் புத்தியில் அவங்களுக்கு உண்மையாகவே எதனா பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜாதகத்தின் பலன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதன் பலன் வாழ்க்கையின் குழந்தை பிறப்பு, திருமணம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது சார் ஆக்சுவலாக. அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வீக்காகும், புறம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வேலை வாய்ப்புகள், படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும்.